நம்ம முதல்ல குலதெய்வத்தை, பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வு நடந்ததுன்னா முதல்ல குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு தான் மற்ற நல்ல நிகழ்ச்சிக்கு நல்ல நிகழ்ச்சியை அதை தொடங்குவோம். இப்போ நமக்கு குலதெய்வம் யாரு? நம் தாய் புராட்சி தலைவி அம்மா தான். நாங்கள் கூட்டத்தை முடிச்சுட்டு நேராக நம்ம குலதெய்வத்திட்ட போயிட்டு தான் மற்ற சாமியெல்லாம், இது நம்ம நடமாடும் தெய்வம், நம் தாய் தமிழகத்துடைய வராத மாமணியாக இங்கே வந்திருந்து ஏழை எளிய மக்களுக்காக தன்னையே ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய் புராட்சி தலைவி அம்மாவுடைய திருவடியை வணங்கி விட்டுத்தான் மற்ற பணியே தொடங்க இருக்கும். எங்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிற இங்கு இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கு தாய் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு அப்புறமேலு தெய்வம் நம்ம சொல்லுகிற அந்த தெய்வத்தை மற்றவர்களையும் நம்முடைய கழக நிர்வாகிகளையும் சந்திக்க வர இருக்கிறோம். எனவே இங்கே மற்ற பொன்னாடை கொண்டு வந்தவர்கள்லாம் சற்று பொறுத்து நீங்கி இங்கே போட்டிடுவது நாங்கள் அல்ல. யாருமே, நான் ஏற்கனவே நடந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவது என்னவென்றால், தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரை அறிவித்தாலும் வேட்பாளரை யாரும் பார்ப்பதே இல்லை, தாய் புரட்சி தலைவி அம்மாவைத்தான் வேட்பாளராக பார்ப்போம். இன்னைக்கு 234 தொகுதியிலும் இரண்டைகளை போட்டியிடு. வரலாற்றில் ஒரு மாநிலத்தினுடைய கட்சி மாநிலத்தின அத்தனை தொகுதியிலும் நின்ற வரலாறு இதுவரை எந்த இயக்கத்திலும் இல்லை. மனித புனித புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இறந்தும் இறைவனாக இருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய காலம் தொட்டு இந்த காலம் வரை இதுவரை அம்மா புரட்சி தலைவர் காலத்திலேயே இந்த அளவுக்கு வேட்பாளர்களை துணிந்து அறிவித்தது கிடையாது. அதே மாதிரி இங்கே அம்மா அவர்கள் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொடுத்திருக்கிறார், தண்ணி பிரச்சனை சொன்னாங்க, 250 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். எந்த ஆட்சியில் 250 கோடி ரூபாய் கொடுத்தது இல்லை. இங்கே குண்டும்குடி என்று கூட சொன்னார், குண்டும்குடியே வந்தது கருணாநிதி ஆட்சியிலே போடப்பட்ட சாக்கடைகள், அதற்காக விடப்பட்ட டெண்டர்தாரர்கள், அதிலே வாங்கப்பட்ட கமிஷன்களால் ஒழுங்காக பணி செய்யாதனால் விட்டு சென்றதனால் அந்த பணிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதனால் தான் இங்கே குறி தோண்டப்பட்டிருக்கிற ஒளியே இது வேற எதற்காகவும் இல்லை. அது மட்டுமல்ல, நான் எப்பொழுதும் சொல்லுவதை போல இன்றைக்கு அம்மா அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை நாம் பல மேடைகளை பேசியிருக்கிறோம். இது மட்டுமல்ல, சகோதரி பேசியிருக்கிறார், இங்கே தெருவெல்லாம் நடந்ததாக சொல்லியிருக்கிறார். அவரை எங்கேயும் நாம் பார்த்ததாகவும் கிடையாது, அவருக்கு எந்த இடம் என்ன என்றே தெரியவில்லை. எனவே அவர் மட்டுமல்ல, அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் துணை போயிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு இவர்களை பற்றி எல்லாம் கவலை இல்லை. நமக்கு ஒரே எதிரி, தமிழகத்தின் ஒரே எதிரி ஊழல்வாதி குடும்பம், கருணாநிதி குடும்பத்தை அரசியலிருந்து அப்புறப்படுத்துவத தேர்தல் தான் இந்த தேர்தல். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த நடவடிக்கை தான் இதை. இந்த தேர்தலோடு கருணாநிதி ஆட்சியின் கட்சியினுடைய அந்த வாழ்வு முடிந்தது என்ற நிலைப்பாட்டை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கான தேர்தல் என்று இணையத்திலே தெரிவித்து எனவே மற்றதெல்லாம் அப்படி பேசிக்கொள்ளலாம். எனவே அன்பு சகோதரர்களே, வரையிருந்திருக்க நீங்களெல்லாம் தாயவர்களுடைய ஆட்சி அமைவதற்கு நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அது மட்டும் சாதனை அல்ல, எதிர்த்து நின்ற கட்சிகள் டெபாசிட்டி இழந்தது என்ற வரலாற்று பெருமையை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கிற தெற்கு உண்ணாம்பதி கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். அடுத்து நம்முடைய அன்பு சகோதரி தலைமை கழக பேச்சாளர் ஆர்த்தி அவர்கள் கும்பலிடத்திலே உரையாற்றுவார்கள்.